ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். அப்பா, செய்தி நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவினாலே நிரம்பி கேட்க விடுதல் செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை தாருங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி வேளைக்காக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளுக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. ஆண்டவரை தரிசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை பரிசுத்தம். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய அபிஷேகம் சாதாரணமான ஒரு அபிஷேகம் அல்ல. உங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் சார்ந்த சபைகளுக்கும் திருச்சபைகளுக்கும் உலகத்தின் மக்களுக்காக ஜெபிக்க தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்தவருடைய அழைப்பு அதுதான். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோமானால் அப்படித்தான் இருக்கும். அவர்களுடைய வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ ஜெபிக்கின்ற பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுகின்றார்களோ கேட்கின்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். இது இயல்பு, ஒரு இயல்பு வாழ்க்கை. அதனால் நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரை தரிசிக்கணுமா? ஆண்டவரோடு கூட பேசணுமா? ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா, புரிந்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவருடைய தரிசனம் தேவை. தரிசனம் எளிதாக கிடைக்குமா என்றால், ஆண்டவரோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், திட்டமாக தெளிவாக வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து கூட இப்படி சொல்கிறார், சுத்தம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதய சுத்தம் ஒரு தெளிவான ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். பவுல் எழுதும் போது பரிசுத்தமாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று எழுதுகிறார். இயேசு சொல்லுகின்றார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை தரிசிக்க நமக்கு தேவை பரிசுத்தம். இருதய சுத்தம் ஒரு மனிதனுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த எபிரேயர் 12:12 ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்து வருவோம். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதிருக்க வேண்டுமாறு அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயர் 12:1 இப்படி சொல்கிறது, மேகத்தை போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை சுற்றியும் திரளான மக்கள் இருக்கிறார்கள். நம்மை தான் பார்க்கிறார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய நடக்கை,
நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் விளங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மிலே வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஒரு வெளிப்பாடு. இதுதான் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்விலே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். அது பேச்சில் ஆனாலும் சரி, பார்வையில் ஆனாலும் சரி, செயலில் ஆனாலும் சரி, கிறிஸ்து உங்களில் இருக்கிறார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வீட்டுக்கு வீடு வாசல் படி என்று சொல்லுவார்கள். அதே போல தேவைகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. சாதாரண ஒரு மனிதனுக்கு உண்டு, நடுத்தர மக்களுக்கும் உண்டு, உயர்தர மக்களுக்கும் உண்டு. ஒவ்வொருவரும் அவருடைய அவரவர் வாழ்க்கையிலே முன்னேற்றம் காண வேண்டும் என்றுதான் உழைத்து வருகின்றார்கள். அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்பாடு என்ன, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்வு என்ன, அதிலே நான் எப்படி வாழ வேண்டும், நான் ஏன் அவனை போல இல்லை, அதெல்லாம் நம்ம கேட்பதற்கு நம்முடைய கிறிஸ்தவம் நமக்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. பாருங்க, ஒரு தோட்டக்காரன் இருந்தான். தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்கு கூலி ஆட்களை தேடுகிறான். காலையிலிருந்தே தேடி வர்றான். அதிகாலை காலையிலே வந்தவர்களும் உண்டு, சற்று நேரம் கழித்து வந்தவர்களும் உண்டு, மதியம் வந்தவர்களும் உண்டு. வேலை முடிகிற அந்த வேலையத்திற்கு சற்று முன்பாக வந்தவர்களும் உண்டு. ஆனால் கூலி கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறான் பாருங்க. எல்லாருக்கும் இந்த நாளுக்குரிய கூலியை கொடு என்று எஜமான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறார். எல்லாருக்கும் சமமான ஊதியம் தான் கொடுத்தார்கள், கூலி தான் கொடுத்தார்கள். பிந்தி வந்தவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முந்தி வந்தவங்க, இத்தனை மணி நேரம் நாங்கள் வேலை செய்திருக்கோமே, எங்களுக்கு ஏன் அதே கூலி என்று கேட்டார்கள். நாங்கள் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணினோமே, ஏன் எங்களுக்கு இந்த அதே கூலி என்று கேட்டார்கள். உனக்கு என்ன அழைப்பு வந்தது, வேலை செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உனக்கு கூலியை நான் பேசிட்டேன், அப்பொழுதே பேசிட்டேன், அவனுக்கு கொடுப்பது என்னுடைய விருப்பம்ப்பா, உனக்கு நான் சொன்னபடி கூலியை தந்திருக்கிறேன் அப்படி சொல்லிதான் அந்த எஜமானுடைய பதில் வந்தது. அப்போ நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அளவு வைத்திருக்கிறார், அதை நமக்கு கொடுக்கிறார். அவைகளை கொண்டு நம்ம முன்னேற அழைக்கப்படுது. நல்ல ஒரு எஜமான் இருந்தால், வெளிநாட்டுக்கு அவன் பிரயாணப்பட ஆயத்தமாக இருந்தால், தன்னுடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு ஒரு தாளந்து, ஐந்து தாளந்து, பத்து தாளந்து கொடுத்துட்டு அவன் போயிட்டான். பத்து தாளந்து வாங்கினவன் இன்னும் சம்பாதித்தான், ஐந்து தாளந்து வாங்கினவே இன்னும் சம்பாதித்தான், ஒரு தாளந்து வாங்கினவன் புதைச்சிட்டு போயிட்டான். வரும்போது அவன் கேட்டான், நீ என்னப்பா எதுவுமே சம்பாதிக்கலை அப்படின்னு கேட்டான். அவன் எஜமானாக தான் குற்றப்படுத்தினான், தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளலை. ஒப்புக்கொள்ளுது என்ன செய்தான் தெரியுமா? நாம் அறிந்ததே தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அவைகளை கொண்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்று யாரும் கேட்க வேண்டாம். குறைபாடு இல்லாத மனிதர்கள் இல்லைதான். கவனமாக வாழ்வதற்கு கிறிஸ்தவ வாழ்வு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தமாக நீங்கள் இருந்தீர்களானா உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். ஒரு காலத்தில் நீங்களும் உயர்வை காண்பீர்கள், உயர்வை காண்பீர்கள். நான் எப்படி இருக்கிறேன் அந்த கேள்வியே வேண்டாம். ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், என்ன தகுதியை கொடுத்திருக்கிறார், என்ன பலனை கொடுத்திருக்கிறார், இன்று நான் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்திலே கவனமாக முன்னேறி கொண்டே இருக்கும். சோர்ந்து போகாதிருங்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
ஆண்டவரை தரிசிப்பது நம்முடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கிறது. என்னுடைய ஆண்டவரை நான் தரிசிக்கிறேன். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான், அவனுக்கு ஒரு தேவையை சொல்கிறாங்க, ஒன்று நோட்டு வாங்க, ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த உடனே யாரை தேடிப்போவான்? அப்பா அம்மாவை தான் தேடிப்போவான். போய் தன்னுடைய தேவையை சொல்லுவான். சொல்லி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த நோட்டை வாங்கிட்டு போயிடும். ஒரு சின்ன காரியம்தான். இதே தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் இதே தான். தேவைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி ஓடுகிறோம். ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்க வேணுமானா நான் எப்படி இருக்கணும்? இவன் வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட வந்து ஒரு நோட்டை வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அங்கே ஒரு உரிமை இருக்குது. அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய பிள்ளை. அந்த தகப்பன் தாயுடைய குழந்தை, அந்த உரிமை இருக்குது. நான் ஆண்டவரனா ஆண்டோடு கூட பேச போகணுமானா, என்னுடைய விண்ணப்பங்களை சொல்ல போகணுமானா, என்னுடைய தகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இன்று என்னுடைய வாழ்வின் நிலை என்ன? ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இன்று நான் இருக்கிறேனா? இல்லையானா என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படாது. கவனித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கள் நான் கேட்டுட்டே இருக்கிறேன், இத்தனை ஆண்டுகளாக கேட்கிறேன், எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கா? யோசிங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்திருக்கிறேனா? அவரவரை ஆலோசித்து பார்க்க அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறேனா? ஆண்டவருடைய செய்கைகளை எல்லாம் நான் செய்கிறேனா? ஆண்டவருடைய செய்கைகளை நாம் செய்யலைன்னா நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை குறித்த ஒரு பயம் இல்லை. ஆண்டவரை குறித்த பயம் இல்லாமல் ஞானத்தை பெறுவது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில நான் ஞானமா செயல்படணும். எப்படி செயல்படணும்? இதை பற்றி எனக்கு புரியலையா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரியம்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி ஒரு கிறிஸ்தவனுக்கு வரக்கூடும். வேதத்தை வாசிக்கும் போது வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அவைகளின் படி நடக்க ஆரம்பிங்க. அவைகளுக்கு மாறி நடக்கும்போது தேவனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமா, என்ன சொல்லுகிறார் அதற்காகத்தான் சொல்லுவார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வேதத்தை வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க தேவனுடைய பிள்ளைகள் ஜப நிலையிலேயே இருக்குது. ஜப நிலையில ஏதோ நான் வாசிட்டு போயிட்டு இருக்கிறேன் அது அர்த்தம் கிடையாது. வாசிக்க வாசிக்க ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், இதை செய்யணுமா வேண்டாமா, செய்ய வேண்டான்னு சொல்லி உங்களுடைய மனது சொல்லும், என்னுடைய மனது சொல்லும். அதை தட்டி கழித்து செல்லுகிறோமா? அதற்கு பிறகு நாம செய்கிற ஜெபத்தை எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பந்தான் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள், இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னா பரிசுத்தம் அங்கே இல்லையே. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யவில்லை ஆனா யாருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்கின்றீர்கள்? பிசாசுக்கு பிரியமான காரியத்தை அல்லவா நீங்கள் செய்ய முடியும்? ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாத பிசாசுக்குரிய காரியத்தை, உலக காரியங்களை, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களிடத்திலே காணப்படுவது என்ன? அநீதி. நீதி இல்லையே, நீதி இல்லையே. அநீதி இருக்குமானால் ஆண்டவர் எப்படி உங்களை பார்ப்பார்? ஒரு சாதாரண ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரத்திலே யெரொபெயாம் என்கிற ஒரு நபரை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் என்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்கிறார்.
இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தையே கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? சாலமோன் செய்த பாவங்கள், அவனுடைய காலத்திலே பிற்கால வாழ்க்கையில் அவன் செய்த பாவங்கள், பார்வோனின் குமாரதி என்று அவன் திருமணம் செய்து கொண்டானோ அதற்கு பிற்பாடு அவனுடைய திருமண வாழ்க்கை, அந்நிய பிள்ளைகளை அவன் திருமணம் செய்து கொண்டதினாலே அவன் ஆண்டவருக்கு வழி தப்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே செய்த பாவங்கள் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டியது. சாலமோன் தாவீது ராஜனுடைய மகன்தான். தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தையே கொடுத்திருந்தார், ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருந்தார். என்ன? உன்னுடைய சந்ததியில் காலம் முடிவு வரைக்கும் உங்கள் கடைசி பிறந்தும் ராஜா இருப்பான் என்று சொல்லியிருந்தார். நான் சாலமோன் அவனுடைய பிற்கால வாழ்க்கையிலேயே ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தான். அவனுடைய குமாரன் ரகோபெயாம் இன்னும் பாவம் செய்ய ஆரம்பித்தான். அதனாலே ரகோபெயாம் நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை யெரொபெயாம் என்கிற நபரிடத்திலும் ஒரு பகுதியை ரகோபெயாம் கையிலே தக்க வைத்துக் கொண்டார். யூதா இஸ்ரேல் அன்று முதல் இஸ்ரேல் சாம்ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று இஸ்ரேல் நாடு, இன்னொன்று யூதா நாடு என்று. அந்த யெரொபெயாம் அவனுடைய கரங்களிலே இஸ்ரேலுடைய 10 கோத்திரங்கள் இருக்கிறது. அந்த கோத்திரங்களை வைத்து அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதை விட்டு, நல்லாக கவனிங்க, நன்றாக கவனியுங்கள், அவன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த ஜனங்கள் இந்த நாட்டிலே பலிபீடம் இல்லை, தேவனுடைய பலிபீடம் இல்லை, இவர்கள் பலியிட எங்கு செல்வார்கள்? எருசலேமுக்கு போவார்கள், மனம் மாறி போய்விடுவார்கள், நம்முடைய கையை விட்டு மீறி போய்விடுவார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டி அதில் பலியிட ஆயத்தமாகிறான். அந்த கவனி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவது எப்படி என்று தெரியுமா? உங்களுக்கு தேவன் ஒரு உயர்வை கொடுக்கும்போது அல்லது கட்டளையிடும் போது ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிகூடாமல் நீங்கள் வீணராய் போகும்போது தேவன் உங்கள் மீது கோபப்படுகின்றார். தேவனுடைய கோபாக்கினைக்கு விலகி ஜீவிக்க நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். இன்றைய கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய குறைபாடு இதுதான், குறைபாடு இதுதான். ஆலயத்தில் நீ பெரியவனா, நான் பெரியவனா, இல்லை, ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பது எப்படி என்று நான் கற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. அப்படிதான் என்னுடைய ஆலயத்திலே நான் நடக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே நான் நடக்க வேண்டும், இந்த உலகத்திலே நான் நடக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடப்பது எப்படி எனக்கு கற்றுத்தாருங்க. ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு கொடுங்க அப்படி சொல்லி ஜெபிச்சுட்டு நீங்க ஒவ்வொரு நாளையும் நீங்க ஆரம்பிங்க. கிறிஸ்தவ வாழ்வு உயர்த்தப்பட வேண்டும், கிறிஸ்தவ சபைகள் உயர்த்தப்பட வேண்டும், அங்கு தாழ்மை காணப்பட வேண்டும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் என்று சொல்லிக்கொண்டு வெறுமனை வாழ்வதற்கு நம்முடைய அழைப்பு அல்ல. உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் தேவனுடைய பிள்ளைகளை ஞானத்தை கொடுக்கும். பாருங்க, இந்த யெரொபெயாம் ராஜா, இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜா, ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் பலி இடுவதற்கு அவன் ஆயத்தமாகிறான். ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்புகிறார், அவனுடைய வாயிலே வார்த்தைகளை கொடுத்து அனுப்புகிறார். அதுதான் 1 ராஜாக்கள் 13 இருக்கிறது. அவன் அனுப்பின பிற்பாடு அவன் அங்கே போய் சொல்றான், ராஜாவே பெத்தேலுக்கு வந்து பலிபீடத்தை நோக்கி சொல்றான், பலிபீடமே பலிபீடமே, ஒரு நாள் நீ வெடித்து சிதறுவாய், உன்னில் உள்ள சாம்பல் கொட்டப்படும் என்று சொல்லுகிறான். குயிக்க முடிகிறேன், நீங்க நல்லா வாசிங்க, பலிபீடமே பலிபீடமே என்று பலிபீடத்தை பார்த்து பேசு, நீ வெடித்து சிதறுவாய், உன் மீது இருக்கிற சாம்பல் கொட்டப்படும். ஒரு ராஜா, பிற்காலத்தில் ஒரு ராஜா எழும்புவான், அவன் உன்னுடைய ஆசாரியர்களை உன்மேல் உன் மீது பலி இடுவான் என்று சொல்லுகிறான்.
இதை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தெரியுமா? யெரொபெயாம் ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிறான். யெரொபெயாம் ராஜா கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் உடனே தன்னுடைய கையை நீட்டி அவனை பிடியுங்கள் என்று சொன்னான். சகல ஜனங்களும் அங்கே இருக்கிறார்கள். அவன் சொல்லி தன்னுடைய கரத்தை என்ன செய்ய முடியல, மடக்க முடியலை. நீட்டின கை நீட்டின படியே இருந்தது. அப்பொழுது அவன் அந்த தேவனுடைய மனிதனை நோக்கி பேச ஆரம்பித்தான். எனக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணு என்று பேச ஆரம்பித்தான். அவன் கர்த்தரிடத்தில் வருந்தி விண்ணப்பம் செய்தான் அந்த தேவனுடைய மனிதன். அவன் வருந்தி விண்ணப்பம் செய்யும் போது தேவன் யெரொபெயாம் ராஜாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அவனுடைய கை மடங்க ஆரம்பித்தது. அதன் பிற்பாடாத அவனுடைய வாழ்விலே கர்த்தருக்கு பயந்து நடந்தானா என்று கேட்டோமானால் குறைவுதான் அவனிடத்திலே காட்ட காணப்பட்டது. ஒரு சில ராஜாக்களை அவனுடைய சந்ததியிலே கொடுத்து ஆண்டவர் தாண்டி போக பண்ணினார். அவனுடைய சந்ததியை விட்டு ராஜாங்கத்தை தாண்டி போக பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்ன, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவது எப்படி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்னொரு காரியத்தை பாருங்க. அதே சம்பவத்தில் இப்படி சொன்ன அந்த மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த இடத்துல நீ எதுவுமே புசிக்கக்கூடாது, போன வழியாக திரும்பக்கூடாது, போய் இன்னொரு வழியாக நீ திரும்பி உன் தேசத்துக்கு போ அப்படி சொல்லி சொன்னார். இவன் போய் தீர்க்கிற தரிசனம் சொன்னான், கண்ணால் பார்த்தான். ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை தன்னுடைய கண்ணால் பார்த்தான். பார்த்து திரும்பி சென்றானவன் இதை அந்த பெத்தேலில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி கேள்விப்பட்டான். தன்னுடைய குமாரர்கள் மூலமாக கேள்விப்பட்ட போது அவன் சொன்னான், எப்பா அந்த தீர்க்கதரிசியை அந்த தேவனுடைய மனுஷனை நான் பார்க்கணும்ப்பா, கழுதைகளை சேணம் வைத்து எனக்கு கொடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கழுதை மீது ஏறி வேகமாக சென்று அந்த தேவ மனிதனை கண்டு அவனோடு கூட பேசிட்டு என்ன சொன்னான் தெரியுமா, எப்பா இவர் பெரிய தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார், என் வீட்டுக்கு வா, புசித்து குடித்து நீ திரும்பி போகப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லையா? அப்போது அந்த தேவ மனிதன் சொன்னான், நான் வரக்கூடாது, இந்த இடத்துல நீ புசிக்காதன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லி சொன்னான். அப்போது இந்த தீர்க்கதரிசி பொய் சொன்னாங்க. வசனம் அப்படித்தான் பொய் சொன்னான். இல்லைப்பா, ஏண்டாண்டர் சொன்னார், நீ வா என்னோடு கூட வந்து நீ அப்போ புசி அப்படின்னு சொல்லி சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள், நீங்கள் தவறி போகாதீர்கள். இவன் போய் அங்கே புசித்து திரும்பி வந்தான். வார வழியில் சிங்கம் இவனை கொன்று போட்டது என்று வேதம் சொன்னான். ஆமாம், தேவனுடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாது. ஆண்டவருக்கு அவ்வளவு கோபமாக எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர். எரிச்சல் உள்ள தேவன். ஏன்னா நான் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் போது இந்த சத்தம் தேவனுடைய சந்ததிக்கு போகும். அவர் பார்ப்பார், இப்போ என் பிள்ளை தான், ஆனால் எனக்கு பிரியமாக நடக்கிறானா, இந்த பிள்ளை என்னை நோக்கி ஜெபித்து கதறி ஜெபிக்கிறதே, இவள் எனக்கு பிரியமாய் நடக்கிறாளா, இவன் எனக்கு பிரியமாய் நடக்கிறானா என்று ஆண்டவர் உற்று நோக்குவார். உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போகும்போது ஆண்டவர் உங்களை நோக்கி பார்ப்பார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் நோக்கி பார்க்கிற ஆண்டவர், அவர் உங்களை காண்கிற ஆண்டவர் ஆகார் அப்படிதான் சொன்னார். கர்த்தர் என்னை காண்கிறார் என்று சொன்னார், உங்களை காண்கிறார். ஜெபிக்கும் போது அழும்போது இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலே அழுந்து ஜெபித்தாங்க. தேவன் பார்த்தார், மோசேயை அனுப்பினார். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உங்களை தூக்கி கொண்டு போவார்கள். பரிசுத்தமாய் வாழ ஆயத்தப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆயத்தப்படுங்கள். கடைசி காலம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா,
அந்த பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டாமா? பிசாசு கையிலே நீங்கள் விழுந்து விடாதபடி உங்களுடைய வாழ்வை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சற்றேன பின்வாங்கி போய்விடாதீர்கள். நீங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் நீங்கள். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சார்ந்த சபைகள், நீங்கள் சார்ந்த இடம், இந்த உலகம் ஆண்டவருக்கு முக்கியம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு முக்கியம். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் நாம் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏற்றுக்கொள்ளவில்லையானா நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்வு தான் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும். நம் நிமித்தமாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு வாழ உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தம் இல்லை பரலோக தகப்பனே, நல்ல இந்த நாளுக்காக, ஜெப வேலைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமப்பா. கேட்ட சத்தியத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க தகப்பனே, இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நேரம் முதல் இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு விடுதலை நீர் கொடுக்க வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமே ஆமே.